ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். காரிருளி ஒரு மின்னல். ஆசிரியர் கல்கி. குரல் பா நித்ய பூர்ணிமா. 10ஆம் வகுப்பு. காரைக்குடி மகர்ஷி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காரைக்குடி. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கிமூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம். ஒலி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லாரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். காரிருளில் ஒரு மின்னல். முன்னுரை. ஆரம்பிக்கும் போது என் கதையை நீங்கள் நம்புவீர்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது. வேறு யாராவது இத்தகைய சம்பவம் தங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் எனக்கும் அவநம்பிக்கைதான் பிறக்கும். கை தேர்ந்த கதாசிரியர்களைப் போல் அசாத்தியமான விஷயங்களையும் நடந்தது போல் நம்பச் செய்யும்படி எழுதும் சக்தியும் எனக்கில்லை. எழுதும் பழக்கம் எனக்கு அதிகம் கிடையாது. ஒரே ஒரு தடவை கிறுக்கு பிடித்து போய் ஒரு நாவல் எழுதுவதென்று தொடங்கினேன். காமாசோமாவென்று அதை எழுதி முடித்தும் விட்டேன். ஆனால் அதை அப்புறம் ஒரு முறை படித்தபோது சுத்த மோசமென்று தோன்றியபடியால் அதை அச்சிடும் முயற்சி எதுவும் செய்யவில்லை. சிநேகிதர் ஒருவர் ஒரு தடவை என் வீட்டிற்கு வந்திருந்த போது அந்த கையெழுத்து பிரதியை பார்த்துவிட்டு அதை படிக்க வேணும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு போனார். அதை அவர் திருப்பி கொடுக்கவும் இல்லை, நான் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. எனக்கு எழுதும் திறமை இல்லைதான். ஆகையால் காது வைத்து மூக்கு வைத்து எல்லாவற்றையும் பொருத்தமாய் சேர்த்து எழுத முடியாது. நடந்தது நடந்தபடித்தான் சொல்லக்கூடும். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு ஒரு சிறந்த கதை கட்டாயம் எழுத முடியும் என்று யாரோ ஒரு அறிஞர் கூறியிருக்கிறார். அந்த தைரியத்தினால்தான் இதை நான் எழுத துணிகிறேன். நான் பிஏஎல்டி பட்டம் பெற்று சென்னையில் உள்ள அழகுபச்செட்டியார் ஹைஸ்கூலில் வாத்தியார் வேலை பார்த்து வந்தேன். என் வாழ்க்கையின் முக்கிய சம்பவம் நடந்தபோது எனக்கு 30 வயது. ஆனால் கல்யாணம் ஆகவில்லை. காரணம் சொன்னால் உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். நான் சிறு பையனா இருந்த காலத்தில் ஒரு நாள் என் வீட்டில் என்னுடைய தாயார், பாட்டி, அம்மாமி, சித்தி எல்லாரும் உட்கார்ந்து வம்பு பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது நான் ஏதோ விஷமம் செய்தேன். அம்மாமி, இப்படி நீ எசடா இருந்தால் உனக்கு யார் பெண் கொடுப்பார்கள், கல்யாணமே ஆகாது போ என்று சொன்னாள். அதற்கு என் பாட்டி, அவனுக்கென்று ஒருத்தி எங்கேயோ பிறந்து காத்து கொண்டுதான் இருப்பாள் என்றாள். பாட்டி சொன்னது எப்படியோ என் மனதில் ஆழமாய் பதிந்து வேரூன்றி விட்டது. எங்கேயோ ஒரு பெண் தன்னந்தனியாக உட்கார்ந்து என் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் தோற்றம் என் மனக்கண்ணின் முன் ஓயாமல் வந்து கொண்டே இருந்தது. அவள் யார், எப்படி இருப்பாள், எங்கே உட்கார்ந்திருப்பாள் என்பதொன்றும் தெரியவில்லை. மெல்லிய பனிப்படலத்தினால் மறைக்கப்பட்டது போன்ற அத்தோற்றம் மட்டும் என்னுடைய நனவிலும் கனவிலும் கூட தோன்றிக் கொண்டே இருக்கும். இதை நான் ஒருவருக்கும் வெளியிட்டு சொல்லவில்லை. ஆனால் இதன் காரணமாகவே என்னுடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் செய்த கல்யாண ஏற்பாடுகளை எல்லாம் தட்டி கழித்து கொண்டே வந்தேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு பந்துக்குழன் தொந்தரவு பொறுக்க முடியாமல் நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டேன். என்னுடைய பாலிய சிநேகிதனும் கலாசாலை தோழனுமான சாம்பமூர்த்தி இது விஷயத்தில் என்னுடன் போட்டி போடுவதாக சொன்னான். வெகு காலம் அவனும் கல்யாணம் செய்து கொள்ளாமலே இருந்தான். கடைசியில் சென்ற வருஷம் அவன் தோல்வியடைந்தான். அவன் சென்னையில் பிரபல உத்தியோகஸ்தர் ஒருவரின் பிள்ளை. தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய மிராசுதாரின் பெண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கூட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். தீபாவளிக்கு முதல் நாளைக்கு முதல் நாள் அவன் என்னிடம் வந்து, சாமி நீயே என் கதி என்று சொல்லி ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். உன் கதியை கலங்க வைக்காமல் சமாச்சாரத்தை சொல்லலாமே என்றேன். தழை தீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கிறது, தன்னந்தனியாக அவ்வளவு பெரிய அபாயத்தை எதிர்க்க எனக்கு தைரியமில்லை என்றான். இதோ அபய பிரதானம் கொடுத்தேன். ஸ்ரீமதி காந்தாமணி தேவியிடம் நீ தன்னந்தனியாக அகப்பட்டு கொண்டு முடித்தாயானால் சாமி என்று ஒரு குரல் கொடு, உடனே நான் ஜாக்கிரதையாகி யாரும் அவ்விடம் தலை காட்டாமல் பார்த்து கொள்கிறேன் என்றேன். தீபாவளிக்கு முதல் நாள் காலையில் எழும்பூரில் ரயில் ஏறினோம். சாயங்காலம் 6 மணிக்கு வண்டி பாபநாசத்தை அடையும். அங்கிருந்து வண்டி பிடித்து கொண்டு கிளம்பினால் ராத்திரி சாப்பாட்டுக்கு வரதராஜபுரம் போய் சேரலாம். இப்படி எண்ணிக்கொண்டு கிளம்பினோம். ஆனால் இந்த எங்கள் எண்ணம் வருண பகவானுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை என்று தோன்றியது. காலையில் கிளம்பும் போதே வானம் இருண்டிருந்தது. செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில் அசாத்தியமான காற்றும் மழையும் அடித்ததில் ரயில் 1 மணி நேரம் தாமதித்தது. பிறகு சீர்காழிக்கருகில் ஒரு கூட்ஸ் வண்டி தண்டவாளத்தை விட்டு அகன்று விட்டபடியால் இன்னும் 3 மணி நேரம் தாமதமாயிற்று. பாபநாசம் ஸ்டேஷனை அடைந்த போது 10 மணி இருக்கும். ஸ்டேஷனில் விசாரித்ததில் வரதராஜபுரத்து மிராசுதாரின் வில்வண்டி வந்து காத்திருந்ததாகவும்
ரயில் சீர்காழியில் தங்கிவிட்டது, வராது என்று சொன்னதன் பேரில் திரும்பி போய்விட்டதாகவும் அறிந்தோம். மாப்பிள்ளை விரைப்பு என்பதை அப்போதுதான் நான் பார்த்தேன். சாமி, சுத்த மரியாதையற்ற ஜனங்கள் இவர்கள். 2 மணி நேரம் நமக்காக காத்திருக்க கூட இவர்களால் முடியவில்லை. பேசாமல் இவர்கள் மூஞ்சில் கூட முழிக்காமல் திரும்பி போய்விடுவதுதான் சரி என்று அவன் சொல்ல, ரொம்ப சரி சாம்போ, டிக்கெட் வாங்கிவிடட்டுமா என்றேன் நான். பேஷாக வாங்கிவிடலாம், திரும்பியும் போய்விடலாம். ஆனால் இந்த பட்டிக்காட்டு ஜனங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காமல் போவதா என்றுதான் பார்க்கிறேன். நீங்கள் இவ்வளவு மரியாதை குறைவாக நடந்து கொண்டாலும் நாங்கள் மரியாதை தவறு செய்ய மாட்டோம் என்று அவர்களுக்கு கன்னத்தில் அறிந்தது போல காட்டினால்தான் புத்தி வரும் என்றான் சாம்போ. ஆகவே சாம்போவின் மாமனாருக்கு புத்தி வரச் செய்வதற்காக பாபநத்தத்தில் யாராவது மோட்டார் வண்டி வாடகைக்கு விடுகிறார்களா என்று பார்க்கலானோ. அன்று முழுதும் அடைமழை பெய்தபடியால் சாலை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்றும் வண்டி போகாதென்றும் அநேகர் சொல்லிவிட்டார்கள். கடைசியில் எங்களைப் போலவே தன் மோட்டாருக்கு புத்தி கற்பிக்க எண்ணங்கொண்ட ஒருவன் 15 ரூபாய் வாடகைக்கு துணிந்து வண்டி கொண்டு வந்தான். நாங்கள் கிளம்பும் போது சரியாக 12:00. இருட்டென்றால் இப்படி எப்படியான இருட்டல்ல, கண்ணங்கரிய காரிருள். வானத்தில் கருமிகங்கள் சூழ்ந்து குமுறி கொண்டிருந்தன. சாலையில் இருபுறமும் மரங்கள் அடர்த்தியாக இருந்தபடியால் அவ்வப்போது இருளை வெட்டி கொண்டு தோன்றும் மின்னலொளியும் அந்த சாலைக்குள் போவதற்கு முயன்று தோல்வியடைந்து திரும்பிச் செல்வது போல் காணப்பட்டது. சாலையின் ஒரு புறத்தில் வயல்கள், மற்றொரு புறம் வாய்க்கால். வயல்களில் மழை ஜலம் நிரம்பி சாலை மீது வழிந்து போய் கொண்டிருந்தது. இதனால் சாலையில் உள்ள குண்டு குழிகள், மரங்களின் வேர்கள் ஒன்றையும் தெரிந்து கொள்வதற்கில்லை. வண்டி திடீர் திடீரென்று சாலையின் குழிகளில் விழுந்து எழுந்தது. கால் மணி நேரத்திற்குள் நானும் சாம்புவும் 200 தடவை ஒருவரோடொருவர் முட்டிக்கொண்டோம். அங்கங்கே வாய்க்கால் மதகுகள் வேறு வந்து கொண்டிருந்தன. மதகுகளின் ஏற்று இறக்கங்களில் வண்டி ஏறி இறங்கிய போது சறுக்கலினால் டிரைவர் ஒரு பக்கம் திரும்பினால் வண்டி இன்னொரு பக்கம் திரும்பிற்று. எந்த நிமிஷத்தில் வண்டி வாய்க்காலில் இறங்கிவிடுமோ அல்லது மரத்தில் முட்டிக்கொள்ளுமோ என்ற திகிலாய்த்தான் இருந்தது. இடி முழக்கமோ சொல்ல வேண்டியதில்லை. எந்த நிமிஷமும் வானம் பிளந்து துகள் துகள் ஆகிவிடும் என்று தோன்றியது. ஒவ்வொரு பேரிடி இடித்த போதும் அண்டக்கடாகங்களுடனே எங்கள் மண்டைகளும் அதிர்ந்தன. சாம்புவின் நெஞ்சை தொட்டு பார்த்து, ஏண்டா உனக்கு இருதயம் இப்படி ரோடு இன்ஜின் மாதிரி அடித்து கொள்கிறது என்று கேட்டேன். சாமி, என் மாமனாருக்கு மட்டும் ஒரு பாடம் கற்பித்து விட்டேன், ஆனால் அப்புறம் இந்த உயிர் எனக்கு லட்சியமில்லை என்றான். இச்சமயம் வண்டி ஒரு குழியில் தொபுக்கடீர் என்று விழுந்தது. எங்கள் தலைகள் முட்டி கொண்டன. வண்டி எழுந்திருக்கும் போது இன்னொரு முட்டலுக்கு நான் தயாரானேன். ஆனால் ஏமாந்து போனேன், வண்டி எழுந்திருக்கவில்லை. பயங்கரமாக கர்ச்சித்து கொண்டிருந்த மோட்டார் இன்ஜின் ஒரு அலறல் அலறவிட்டு அப்புறம் மௌனம் சாதிக்க தொடங்கியது. டிரைவரும் அவனுக்கு துணையாக வந்தவனும் கீழிறங்கினார்கள். 2-3 தடவை மோட்டார் வண்டியை பிரதர்சனம் செய்தார்கள். ஏண்டா உன் புத்தி எங்கேட அடகு வைத்துவிட்டு வந்தாய் என்று டிரைவர் தன் சிநேகிதனை பார்த்து கேட்டான். ஏன், செட்டியார் கடையில் தான் அடகு வைத்துவிட்டு வந்தேன் என்றான் அவன் சிநேகிதன். எனக்கும் சாம்புவுக்கும் கோபம் அசாத்தியமாய் வந்தது. நீங்கள் சண்டை போடுவது அப்புறம் இருக்கட்டும் அப்பா, வண்டி என்ன சமாச்சாரம் என்று கேட்டேன். வண்டி நின்றுடுத்துங்க என்றான் டிரைவர். அதான் தெரிகிறதே, அதை கிளப்புவதற்கு என்ன வழி என்றான் சாம்பு. இந்த முட்டாளை நீங்களே கேளுங்க, ராத்திரியில் கிளம்பினால் கையிலே லாந்தர் கொண்டு வர வேணும் என்று எத்தனை தடவை எழுதியிருக்கேன் என்றான் டிரைவர். நான் தான் முட்டாளாச்சே, புத்திசாலியாக இருக்கிறவங்க கிளம்புகிற போது ஞாபகப்படுத்துகிறது தானே என்றான் டிரைவரின் சிநேகிதன். இல்லைங்க சார், இந்த ஆளுக்கு ஊரிலே தீவட்டி தடையன் என்று பெயர். பேருக்கு தகுந்தபடி இந்த சமயம் தீவட்டி போட வேண்டுமல்லவா? பின்னே இவன் தீவட்டி தடையனாக இருப்பதில் என்ன பிரயோஜனம் என்றான் டிரைவர். அந்த சமயத்தில் கோபித்துக் கொள்வதால் பிரயோஜனமில்லை என்று அறிந்தனா? சரிதான் அப்பா, மேலே நடக்க வேண்டியதை பாருங்கள் என்று சாந்தமாக சொன்னேன். அதுதான் நானும் யோசிக்கிறேன் என்று கூறிய டிரைவர் ஏதோ சட்டென்று நினைவு வந்தவன் போல், ஏன் சார், உங்களிடத்தில் டார்ச் லைட் இருக்குமே என்றான். நாங்கள் இல்லை என்று சொன்னதும் மிகவும் ஏமாற்றம் அடைந்தவனாய், இவ்வளவுதானா, உங்கள் மாதிரி ராத்திரி பயணம் கிளம்புறவங்க எப்போதும் கையில் டார்ச் லைட் வைத்துக் கொள்ள வேண்டும் சார் என்றான். அட போக்கிரி படவா என்று மனதிற்குள் திட்டினோம். டிரைவரிடமும் அவனுடைய சிநேகிதனிடமும் இருந்த 2 நெருப்பு பெட்டிகளையும் நாங்கள் கொண்டு வந்திருந்த மத்தாப்பு பெட்டிகளில் 5-6 காலி செய்தும் பிரயோஜனப்படாமல் போகவே, அட மடையா ஓட்டுடா, இந்த ஐயாக்களுக்கு தான் அவசரமில்லை என்றால் நமக்கு கூட அவசரமில்லை. காலையில் தீபாவளிக்கு வீடு போய் சேர வேண்டாமா? ஓடிப்போய் இப்போது நாம் தாண்டி வந்தோமே, அந்த ஊரில் யார் வீட்டிலாவது கதவை தட்டி ஒரு லாந்தரை வாங்கி கொண்டு வா,
என்று டிரைவர் அந்த தீவட்டி தடையினை விரட்டினான். அவன் போய் கால் மணி நேரம் ஆயிற்று, திரும்பி வரவில்லை. டிரைவர் உட்கார்ந்தபடியே குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான். சாம்புவும் ஆடி விழுந்தான். எனக்கு மட்டும் இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு படபடப்பு ஏற்பட்டிருந்தது. தேகத்தின் ரோமங்கள் குத்திட்டு நின்றன. அப்போது எங்களுக்கு எதிரே சுமார் கால் மைல் தூரத்தில் ஒரு சின்னஞ்சிறு வெளிச்சம் தெரிந்தது. உடனே அது அணிந்தது. இம்மாதிரி இன்னும் இரண்டு தடவை அது பளிச்சென்று ஒளி வீசி மறைந்தது. பிறகு என்னால் வண்டியில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அந்த வெளிச்சம் தோன்ற இடத்திலிருந்து வந்த ஏதோ ஒரு வகை காந்த சக்தி என்னை பிடித்து இழுப்பதை உணர்ந்தேன். வண்டியிலிருந்து கீழிறங்கினேன். வாடைக்காற்று ஜிலீர் என்று மேலே பட்டது. உடம்பெல்லாம் நடுங்கிற்று. நல்ல வேளையாக அச்சமயம் மழை பலமாக பெய்யவில்லை. சிறு தூற்றலாக தூறிக்கொண்டிருந்தது. சாம்பு எதிரே கொஞ்சம் தூரத்தில் ஒரு டார்ச் லைட் தெரிவது போல் இருந்தது. நான் போய் பார்க்கிறேன். அதற்குள் அவன் லாந்தர் கொண்டு வந்து வண்டி கிளம்பினால் புறப்பட்டு வாருங்கள், நான் வழியில் நிறுத்தி ஏறிக்கொள்கிறேன் என்றேன். சாம்புவுக்கு அரை தூக்கமாய் இருந்தபடியால் சரிதான் என்றான். என் பேச்சை கேட்டு விழித்து கொண்ட டிரைவர், வேண்டாம் சார், போகாதீங்க சார், போனால் திரும்ப மாட்டீங்க சார் என்று உளறினான். உன் வேலையை பார் என்று சொல்லிவிட்டு நான் சாலையில் நடக்கலானேன். அந்த கார் இருளில் அவ்வப்போது மரக்கிளைகளின் இடையே நுழைந்து வந்த மின்னல் ஒளியின் உதவி கொண்டு தட்டு தடுமாறி நடந்து சென்றேன். சுமார் 10 நிமிஷம் இவ்வாறு சென்றதும் சாலையில் மரங்களின் அடர்த்தி அதிகமில்லாத இடம் வந்தது. எதிரே சமீபத்தில் ஒரு பாலம் தென்பட்டது. அந்த பாலத்தின் ஒரு பக்கத்து கைப்பிடிச்சுற்றி கருப்பாய் ஏதோ தெரிகிறது. அது என்ன, மனித உருவமாது? திடீர் என்று சமீபத்தில் யாரோ தேம்பி அழும் சத்தம் கேட்டது. அந்த அழுகை குரல் என் நெஞ்சு பிளந்து விடும் போல் இருந்தது. அவ்வளவு சோகமும் தாபமும் ஏக்கமும் அந்த குரலில் துணித்தன. பாலத்தின் மதகிலிருந்துதான் அந்த விம்முதல் வந்தது. என் உடம்பெல்லாம் பதறியது. ஆனாலும் விரைந்து நடந்தேன். பளீர் என்ற ஒரு மின்னல் வானத்தையும் பூமியையும் ஒரு கணம் ஜோதி வெள்ளத்தில் மூழ்கடித்தது. அடுத்த கணத்தில் மறுபடியும் ஒரே அந்தகாரம். ஆனால் அந்த ஒரு கணத்தில் நான் தேடி வந்ததை கண்டுவிட்டேன். பாலத்தின் மதகின் மேல் சோகமும் சௌந்தரியமும் ஒன்றாய் உருவெடுத்தது போல் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். அந்த மின்னல் மின்னிய ஒரு கண நேரத்தில் அவளுடைய ஆச்சரியம் இருந்த கண்களில் இருந்தும் ஒரு மின்னல் கிளம்பி என் இருதயத்தில் பாய்ந்தது. அந்த மின்னல் வேகத்துடனேயே பின்வரும் எண்ணமும் என் உள்ளத்தில் ஊடுருவி சென்றது. எனக்காக வென்று பிறந்து வளர்ந்து என் வரவுக்காக காத்து கொண்டிருக்கும் நங்கை இவள்தான். ஒரு யுகம் போல் தோன்றிய ஒரு நிமிஷத்துக்கு பிறகு என் மார்பை கையால் அமுக்கிக் கொண்டு, நீ யாரம்மா, இந்த நடுராத்திரியில் ஏன் இங்கே தனியாய் உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு பதிலாக பளிச்சென்று என் முகத்தில் வெளிச்சம் அடித்தது. அந்த பெண்ணின் கையில் இருந்த டார்ச் லைட்டிலிருந்து அந்த வெளிச்சம் வந்தது. நீங்கள் ஏன் கேட்க வேண்டும் என்ற கேள்வி விம்மலுடன் கலந்து வந்தது. எனக்கு கேட்க உரிமை உண்டு. எத்தனையோ காலமாக உன்னை நான் தேடிக்கொண்டிருந்தேன் என்று கண்டுபிடித்தேன். அப்படியானால் நான் யார் என்று ஏன் கேட்க வேண்டுமோ? சற்று திகைத்து விட்டேன். பிறகு சமாளித்து கொண்டு, சரி எழுந்திருந்து வா, போகலாம் என்றேன். அவள் எழுந்திருந்தாள். இதற்குள்ளே தூரத்தில் மோட்டார் கிளம்பும் சப்தம் கேட்டது. 2 நிமிஷத்துக்கெல்லாம் வண்டி எங்களண்டே வந்து நின்றது. உடனே நான், சாம்பு என்னை மன்னி, நான் உடன் வருவதற்கில்லை. எத்தனையோ வருஷமாக என்னுடைய வாழ்க்கை துணவியை நான் தேடிக்கொண்டிருந்தேன். இன்று கண்டுபிடித்தேன். அவளுடன் நான் போக வேண்டும் என்றேன். சாம்பு கண்ணை துடைத்து கொண்டு பார்த்தான். சாமி, இது என்ன, சொப்பனமா நிஜமா என்றான். அவனுக்கு நான் பதில் சொல்லாமல் டிரைவரை பார்த்து, நீ விடப்பா வண்டியை என்றேன். அப்போது சாம்பு, சாமி இது என்ன பைத்தியம், உன் பின்னால் நிற்பது யார், எங்கே கண்டாய், என்ன சங்கதி, இந்த இருட்டில் நீங்கள் எங்கே போவீர்கள் என்று சரமாரியாய் கேள்விகளை அடுக்கினான். எல்லாம் 2 நாள் கழித்து பட்டணத்தில் சொல்கிறேன் என்றேன். இதற்குள் டிரைவர், ஐயோ நான் வேண்டாம் என்று சொன்னேனே, கேட்டாரா பாவி, அநியாயமாய் பூட்டாரே என்று சொல்லிக்கொண்டே வண்டியை விரைவாக விட்டான். அவன் ஒரு கில்லாடியாய் இருந்ததே அந்த சமயம் எனக்கு நல்லதாய் போயிற்று. இல்லாவிட்டால் சாம்பு லேசில் அங்கிருந்து கிளம்பியிருக்க மாட்டான். கொஞ்ச நேரம் சாலையோடு மௌனமாய் போனோம். நாங்கள் மட்டும் மௌனமாய் இருந்தோமே தவிர
எங்களை சுற்றி மௌனம் குடிக்கொண்டிருக்கவில்லை. இடிகளின் பெருமுழக்கம் சற்று நின்றபோது ஆயிரக்கணக்கான தவளைகளின் கோஷம் காதை தொலைத்தது. மின்னலோடு இல்லாத போது 1000, 10000, லட்சம் என்று கணக்கிடக்கூடிய மின்மினி பூச்சிகள் கண்ணுக்கெட்டிய தூரம் பரவி காட்சி தந்தன. சற்று நேரத்திற்கெல்லாம் ஜோ என்ற சத்தத்துடன் பெருமழை வந்தது. இங்கே ஒரு பாலடைந்த சாவடி இருக்கிறது, அதில் தங்கலாம் என்றான். அந்த சாவடிக்குள் போய் டார்ச் லைட்டின் வெளிச்சத்தில் கொஞ்சம் இடம் சுத்தம் செய்து கொண்டு உட்கார்ந்தோம். பொழுது விடிய இன்னும 4 மணி நேரம் இருக்கிறது. நமக்கோ தூக்கம் வரப்போவதில்லை. ஒருவருக்கொருவர் நம்முடைய சுய சரிதத்தை சொல்லிக் கொண்டோமானால் பொழுது போகும் என்றேன். என் கதை ரொம்ப பயங்கரமானது, சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றார். இன்றைய சம்பவத்துக்கு பிறகு உலகில் நான் நம்ப முடியாதது ஒன்றுமே இல்லை. இன்னும் சற்று விவாதத்துக்கு பிறகு அப்படியானால் கேளுங்கள் என்று அவள் சொல்ல ஆரம்பித்தாள். என் தகப்பனார் செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். வீட்டிற்கு ஒரே பிள்ளை, ஆகையால் இளம் வயதில் அவர் வைத்ததே சட்டமாயிற்று. அவர் காலேஜ் படித்து கொண்டிருந்த போது மாதம் 200 ரூபாய் செலவழித்து கொண்டிருந்தாராம். என் தாயாரும் அம்மாதிரியே பெரிய குடும்பத்தில் பிறந்தவள்தான். இதனால் இல்வாழ்க்கை தொடங்கி கொஞ்ச காலம் அவர்கள் பணக்கஷ்டம் இன்னதென்று தெரியாமல் காலங்கழித்து வந்தார்கள். என் தகப்பனார் பிஎல் பரீட்சை கொடுத்து வக்கீல் தொழில் செய்ய தொடங்கினார். அவர் ரொம்ப புத்தி கூர்மையுள்ளவர். அத்துடன் இல்லாமல் மற்றவர்கள் எல்லோரும் முட்டாள்கள் என்றும் நினைப்பவர். இக்காரணங்களினால் அவர் வக்கீல் தொழிலில் அதிகமாய் பிராபல்யம் அடையவில்லை. இதை கண்டு அவருடைய மாமனார் பலமான சிபாரிசுகள் பிடித்து அவருக்கு ஜில்லா முனிசிப் வேலை பண்ணி வைத்தார். இந்த உத்தியோகம் அவர் 4 வருஷம்தான் பார்த்தார். அவருக்கும் அப்பீல் கோர்ட் ஜட்ஜுகளுக்கும் ஓயாமல் தகராறு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாக அவர் செய்த ஒரு தீர்ப்பு ரொம்ப பிசகானது என்று ஹைகோர்ட்டில் முடிவான போது அவர் ஹைகோர்ட் ஜட்ஜுகளின் மூளைகளை பரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்தி ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி அனுப்பிவிட்டார். பிறகு சென்னையில் வந்து வக்கீல் தொழில் நடத்த தொடங்கினார். ஜில்லா முனிசிப் பிள்ளையை ராஜினாமா செய்தவர் என்றும் ஹைகோர்ட் ஜட்ஜுகளையெல்லாம் திட்டினவர் என்றும் பிரசித்தி அடைந்தவரிடம் எந்த கட்சிக்காரன் வந்து வழக்கு கொடுப்பான்? ஆகவே வீட்டு வாசலில் போர்டு தொங்கிந்துதான் மிச்சமாயிற்று. அப்பாவுக்காவது அம்மாவுக்காவது செட்டு என்றால் இன்னதென்று தெரியாது. ஆகவே வீட்டு செலவுகள் எல்லாம் எப்போதும் போலவே நடந்து வந்தன. இதற்கிடையில் குடும்பமும் பெருகி வந்தது. 5-6 குழந்தைகள். நான் தான் எல்லாரிலும் மூத்தவள். எனக்கும் 15 வயதான போது வீட்டில் தரித்திரம் அதிகமாகிவிட்டது. என் கல்யாணத்தை பற்றிய பேச்சு வந்தது. நல்ல இடமாக கொடுக்க வேண்டுமென்றால் வரதட்சணை ஏராளமாக கேட்டார்கள். கிணற்றில் தள்ளுவது போல் என்னை யாருக்காவது கொடுத்துவிட என் பெற்றோர்களுக்கு இஷ்டமில்லை. இப்படியாக 3-4 வருஷங்கள் கழிந்துவிட்டன. இதற்கிடையில் என் தகப்பனார் மனோவியா கூலத்தினால் தீக சுகத்தை இழந்தார். அவருடைய சுபாவம் 4 நாள் கேட்டு வந்தது. கோபம் அதிகமாயிற்று. என் தாயாரையும் குழந்தைகளையும் காரணமில்லாமல் திட்டவும் அடிக்கவும் ஆரம்பித்தார். என்னை மட்டும்தான் அவர் ஒன்றும் சொல்வதில்லை. என்னிடம் அவர் வைத்திருந்த ஆசைக்கு அளவே கிடையாது. எவ்வளவு அசாத்தியமான கோபத்திலும் நான் அப்பா என்று கூப்பிட்டால் அடங்கிவிடுவார். வீட்டில் அன்றைய சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா எங்கள் பந்துகளுக்கும் கடிதம் எழுதுவாள். நேரிலும் போய் உதவி கேட்டாள். அதெல்லாம் பயன்படவில்லை. என் தகப்பனார் முனிசிப் வேலையை விட்ட நாளிலிருந்து எங்களுடைய பந்துகள் எங்களை அலட்சியம் செய்ய தொடங்கினார்கள். கொஞ்ச நாளைக்கெல்லாம் எங்களை எட்டி பார்ப்பதையே விட்டுவிட்டார்கள். என் தந்தையை கிறுக்கன் என்றும் என் தாயாரை தொக்கிரி என்றும் வைத்தார்கள். கஷ்டம் பொறுக்க முடியாமல் போன சமயம் ஒரு நாள் என் தகப்பனார் என்னை கூப்பிட்டு, வெறி கொண்டவரை போல் மைதிலி உன்னை விற்றுவிடப் போகிறேன் தெரியுமா, உன்னை பழி கொடுப்பதற்காக விற்கப் போகிறேன் என்றார். அவரை நான் சாந்தப்படுத்தி என்னவென்று கேட்டேன். தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்த ஒரு தனவந்தர், 50 வயதுக்கு மேலானவர். என்னை தமக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால் 10,000 ரூபாய் தருவதாக சொல்கிறார் என்று அறிந்தேன். அப்பா அந்த விவரத்தை சொல்லிவிட்டு, குழந்தாய் நான் சொல்கிறதை கேள், இன்று ராத்திரி நீ கிணற்றில் விழுந்து செத்து போய்விடும் என்று கூறி தேம்பி தேம்பி அழுதார். நான் அவரை தேற்றி, அப்பா நான் கிணற்றில் விழப் போவதில்லை, கட்டாயம் அவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன், எல்லாம் விதி போல் நடக்கும், பாலிய வயதுள்ளவரை கல்யாணம் செய்து கொண்டவர்கள் எல்லாம் என்ன சுகப்பட்டு விட்டார்கள், எப்படியாவது இந்த குடும்பத்தின் தரித்திரம் தீர்ந்தால் போதும் என்றேன். கல்யாணம் நடந்து என் பதியுடன் அவர் ஊருக்கு சென்றேன். அவர் இந்த பாபநாசம் தாலுகாவில் பெரிய மிராசுதாரர், சிறந்த கல்வி அறிவுள்ளவர்.
அவருடைய முதல் மனைவி சந்ததி இல்லாமலே இறந்து போனாள். வேறு நெருங்கிய பந்துக்கள் அவருக்கு யாரும் இல்லை. தள்ளாத வயதில் தனிமை வாழ்க்கையை சகிக்க முடியாமல் தான் என்னை கல்யாணம் செய்து கொண்டதாக அவர் அறிவித்தார். எனக்கு ஒரு விதமான குறையும் வைக்கவில்லை. எந்த விதத்திலும் என் இஷ்டத்துக்கு மாறாக நடக்கச் செய்யவும் இல்லை. நான் அவருடைய வீட்டில் இருப்பதே அவருக்கு திருப்தியாக இருந்தது. அவருடன் உட்கார்ந்து படித்தாலும் பேசினாலும் பரம சந்தோஷம் அடைவார். ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்தில் 2 மாதம் நாங்கள் தரங்கம்பாடிக்கு போய் தங்குவது வழக்கம். தரங்கம்பாடியில் எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் கும்பகோணத்தில் பிரபல வியாபாரியான ஒரு பம்பாய் சீட்டு வந்து தங்குவதுண்டு. ஒரு வருஷம் பம்பாயிலிருந்து அவருடைய மருமகனும் அங்கே வந்து தங்கினான். இந்த இளைஞன் பெயர் கிரிதரலால். கதையை வளர்த்தாமல் சொல்கிறேன். சுமார் 1 மாதத்திற்கு பிறகு கிரிதரலால் தான் வியாபார நிமித்தமாக கிழக்காப்பிரிக்கா போவதாக சொல்லி தன்னுடன் கிளம்பி வந்துவிட இஷ்டமா என்று கேட்டான். இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். என் கணவருடன் நான் வாழ்ந்த 4 வருஷ காலத்தில் என் வெளி வாழ்க்கை அமைதியாய்த்தான் இருந்தது. ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் சாந்தி இல்லை. ஏதோ சொல்ல முடியாத ஏக்கம் என் இருதயத்தில் குடிக்கொண்டிருந்தது. யாரையோ எங்கேயோ போய் பார்க்க வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் யாரை பார்க்க வேண்டும், அதற்கு எங்கே போக வேண்டும் என்பதொன்றும் தெரியவில்லை. பெண்களில் சிலருக்கு பேய் பிடிக்கிறது என்கிறார்களே, அந்த மாதிரி என்னையும் ஏதாவது பிடித்திருக்கிறதோ என்று கூட சில சமயம் சந்தேகப்படுவேன். எந்த உருவம் தெரியாத மனிதரை காண வேண்டும் என்று நான் ஏக்கம் கொண்டிருந்தேனோ அவரல்ல இந்த கிரிதரலால் என்று எனக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் நான் அவருடன் போக சம்மதித்தேன். வாழ்க்கையில் எனக்கு அவ்வளவு அழுப்பு உண்டாகிவிட்டது. எங்கேயாவது போக வேண்டும் என்று அளவில்லாத தாபம் ஏற்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்தால் பைத்தியம் பிடித்து விடுவோமோ என்று பயந்தேன். ஒரு நாள் என் கணவர் ஏதோ கோட்டு காரியமாய் தஞ்சாவூர் போயிருந்த போது நாங்கள் புறப்பட்டு சென்னை சேர்ந்து கப்பல் ஏறினோம். கப்பலில் ஏறிய மறுநாளே கிரிதரலாலின் சுபாவம் தெரிய வந்தது. அவன் பெருங்குடிகாரன், எவ்வித பாதகத்துக்கும் அஞ்சாதவன் என்று அறிந்தேன். கடைசியில் நைரோப்பியில் இறங்கியதும் அவன் என்னை ஒரு வீட்டிற்கு அழைத்து போய் அங்கிருந்த ஒரு மாதிரியிடம் என்னை ஒப்புவித்து விட்டு சென்றான். அன்று ராத்திரி அது ஒரு விபச்சார விடுதி என்றும் கிரிதரலால் 3000 ரூபாய்க்கு என்னை அந்த விடுதியின் சொந்தக்காரிக்கு விட்டுவிட்டு போய்விட்டான் என்றும் அறிந்தேன். எனக்கு வந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் சொல்லி முடியாது. மனநிலையை பொறுத்தவரையில் ராட்சசியாகி விட்டேன். மறுநாள் இரவு என்னுடைய அறைக்குள் வந்த குடிகாரன் ஒருவனை அவனிடமிருந்த கத்தியை பிடுங்கிக் கொண்டு அதனாலேயே குத்தி கொன்றேன். அந்த இரத்தக்கரை தூந்த கையைத்தான் இப்போது நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் மைதிலி. ஒரு கணம் என் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. ஆனாலும் நான் அவருடைய கரத்தை விடவில்லை. மைதிலி மேலே கதையை தொடர்ந்தாள். அந்த விடுதியின் சொந்தக்காரி வந்தபோது கத்தியை காட்டி அவளையும் கொன்றுவிடுவதாக சொன்னேன். அவள் நல்ல வார்த்தையை சொல்லி என்னை சமாதானப்படுத்தினாள். என்னை தொந்தரவு செய்வதில் என்றும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிவிடுவதாயும் வாக்குறுதி அளித்தாள். ஒரு நாள் இரவு நான் உணவு அருந்தியதும் என்னை மீறிய தூக்கம் வந்தது. ஏதோ மயக்க மருந்து கொடுத்து விட்டார்கள் என்று மனத்தில் தோன்றியவுடனே அப்படியே மயங்கி விழுந்தேன். மறுபடி உணர்ச்சி வந்து கண் விழித்து பார்த்தபோது மகா பயங்கரமான ஒரு காட்சியை கண்டேன். இங்கிலீஷ் கதைகளில் வாசித்திருக்கிறோமே அம்மாதிரியான ஆப்பிரிக்க தேசத்து காட்டு மிராண்டி ஜனங்கள் அநேகர் என்னை சூழ்ந்து கையில் பயங்கரமான ஆயுதங்களுடன் நின்றார்கள். சற்று தூரத்தில் பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அறிவு செய்து தெளிந்ததும் நிலைமை இன்னதென்று எனக்கு விளங்கிற்று. அந்த பெண் பேய் என் மேல் பழி வாங்குவதற்காக இந்த காட்டு மிராண்டிகளிடம் என்னை அனுப்பிவிட்டாள். அவர்கள் இப்போது என்னை பலி கொடுத்து நெருப்பில் போட்டு நரமாமிச பக்ஷணம் செய்யப்போகிறார்கள். இந்த எண்ணம் தோன்றியதும் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டேன். எந்த நிமிஷமும் என் மேல் ஈட்டிகள் பாயும் என்று எதிர்பார்த்தேன். என் மீது பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருந்த என் கணவருக்கு செய்த துரோகத்திற்கு பலன் கிட்டிவிட்டதென்று எண்ணினேன். என் தந்தை உன்னை பலி கொடுக்க விட்டுவிட்டேன் என்று சொன்ன வாக்கு பலித்து விட்டது என்றும் நினைத்து கொண்டேன். அப்போது அந்த காட்டு மிராண்டிகளின் வாத்தியங்களில் இருந்து கிளம்பிய பயங்கர ஒளி சட்டென்று நின்றது. அதற்கு பதிலாக இர் என்ற சத்தம் ஆகாயவில் இருந்து கேட்டது. உடனே அது என்ன சப்தம் என்பதை அறிந்தேன். கண்ணை திறந்து பார்த்தேன். ஆகாய வனம் ஒன்று இறங்கிக் கொண்டிருந்தது. அது அருகில் வந்ததும் அந்த நரமாமிச பக்ஷினிகள் வெறண்டு நாலாபுரமும் ஓட்டம் எடுத்தார்கள். ஆகாய விமானத்திலிருந்து இறங்கிய ஒரு வெள்ளைக்கார பெண் தன் கையிலிருந்த கைத்துப்பாக்கியால் நாலாபுரமும் பார்த்து சுட்டாள். அந்த காட்டு மிராண்டிகள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். உடனே என்னுடைய கட்டுக்களை அவள் அவிழ்த்து
ஆகாய விமானத்தில் ஏற்றிக்கொண்டாள். அந்த வெள்ளைக்காரி ஆப்பிரிக்கா கண்டத்தை ஒரே மூச்சில் தாண்டும் பந்தயத்திற்காக பறந்து கொண்டிருந்ததாகவும், பந்தயம் போனாலும் போகட்டும் என்று அவ்விடத்தில் கீழிறங்கி என்னை காப்பாற்றினதாகவும் சொன்னாள். ஒரு ஜீவனுக்கு அத்தியம காலம் வரவில்லை என்றால் எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் எந்த விதத்திலாவது தப்பிக்க முடியும் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். இன்னை இந்த வெள்ளைக்கார பெண் நைரோபி துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்த்து தானே கப்பல் சார்ஜ் கொடுத்து இந்தியாவுக்கு செல்லும் கப்பலில் ஏற்றியும் விட்டாள். கப்பல் கடலில் போய் கொண்டிருந்த போது என் உள்ளத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது. எங்கே போவது என்னும் கேள்வி என் மனத்தை அழைத்து கொண்டிருந்தது. என்னிடம் எதுவும் எதிர்பாராமல் எனக்கு மட்டும் சகல சௌபாகியங்களையும் அளித்த என் பதியிடம் மறுபடி திரும்பிச் செல்வதா? ஐயோ, அவருடைய மனம் என்ன வேதனை அடைந்ததோ! அவர் என்னை திரும்பி அங்கீகரிப்பாரா? இப்படி பல நாள் யோசித்தேன். அவரிடம் நேரே போவதற்கு தைரியம் எனக்கு ஏற்படவில்லை. நான் ஏறியிருந்த கப்பலோ கன்னியாகுமரியை சுற்றி கடற்கரையோரமாக சென்னை போவதாக இருந்தது. வேண்டுமானால் நான் நாகப்பட்டினத்தில் இறங்கி அவரிடம் போகலாம். அதற்கு எனக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. சென்னை பட்டினத்திலே இறங்கி என் தகப்பனாரிடம் தஞ்சம் போவதென்று தீர்மானித்தேன். ஆனால் மறுபடியும் விதி குறுக்கிட்டது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து ஒரு நாள் இரவு கப்பல் புறப்பட்டது. மறுநாள் அதிகாலையில் சென்னை போய் சேர வேண்டும். ஆனால் அது சென்னை போய் சேரவில்லை. அன்று இரவு கடலில் பிரமாதமான புயல் அடித்தது. அலைகள் மலைகளைப் போல் எழுந்தன. உலகத்தில் எவ்வளவு விதமான அபாயங்கள் கஷ்டங்கள் உண்டோ அவ்வளவையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் என் தலையில் எழுதியிருந்தான். கப்பலுக்கு அபாயம் வந்துவிட்டது என்றும் உயிர் தப்ப விரும்புகிறவர்கள் படகுகளில் ஏற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டோம். எனக்கு உயிர் தப்ப விருப்பமில்லை. ஆகவே பேசாமல் இருந்தேன். வெகு நேரம் நாங்கள் ஏறியிருந்த படகு அலைகளிடையே ஊசலாடி கொண்டிருந்தது. முடிவில் ஒரு பிரம்மாண்டமான அலையடித்து அதை கவிழ்த்தது. என் துன்பங்களுக்கு கடைசியாக விமோச்சனம் வந்துவிட்டது என்று எண்ணினேன். அந்த எண்ணம் நிறைவேறவில்லை. படகு கரைக்கு வெகு சமீபம் வந்திருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் மூச்சு திணறுமாறு அலை பூண்ட பிறகு கடற்கரை மணலில் நான் கிடப்பதை உணர்ந்தேன். உடனே உயிராசை பற்றி கொண்டது. ஏற்கனவே குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்த உடம்பில் ஈரக்காற்று சவுக்கு கொண்டு அடிப்பது போல் சுளீர் சுளீர் என்று அடித்தது. அந்த கும்மிரட்டில் என்ன திசையை நோக்கி போகிறோம் என்று தெரியாமல் ஓடினேன். அநேக முறை தடுக்கி விழுந்தேன். மறுபடி எழுந்திருந்து ஓடினேன். உடம்பில் உயிருணர்ச்சி இருந்தவரையில் ஓடிய பின் இனி ஓரடியும் எடுத்து வைக்க முடியாத நிலைமை வந்தது. அப்படியே உட்கார்ந்து கீழே சாய்ந்தேன். நான் உட்கார்ந்த இடம் ஒரு வீட்டின் கொள்ளைப்புறத்து வாசற்படி போல் தோன்றியது. அடுத்த கணம் நினைவு விழுந்தேன். எனக்கு மீண்டும் நன்றாய் ஞாபகம் வந்தபோது என் பதி எனக்கு சுச்ரூஷை செய்து கொண்டிருப்பதை கண்டேன். என் கண்களில் இருந்து ஜலம் பெருகிற்று. அதை பார்த்த அவர், மைதிலி, நீ மறுபடியும் என்னை தேடி வந்தாயே, அதுவே எனக்கு போதும். நீ எங்கே போனாய், ஏன் போனாய் என்றெல்லாம் நான் ஒன்றும் கேட்கவில்லை என்றார். என் இருதயம் பிளந்துவிடும் போல் இருந்தது. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தேம்பி தேம்பி அழுதேன். இப்படி சொல்லி வந்தபோது மைதிலி உணர்ச்சி மிகுதியில் விம்மினாள். என்னுடைய மனோநிலைமையோ விவரிப்பதற்கு இயலாமல் இருந்தது. சற்று பொறுத்து அவள் கதையை தொடர்ந்து சொன்னாள். 6 மாதத்திற்கெல்லாம் என் கணவர் இறந்து போனார். அவருடைய ஏராளமான ஆஸ்திகளுக்கெல்லாம் என்னை சர்வ சுதந்திர எஜமானியாக அவர் ஆக்கியிருந்தார். அச்சமயம் என் தாயாரும் சகோதரர்களும் வந்திருந்து ஈமக்கடன்கள் முடிந்ததும் என்னை உடன் அழைத்துச் சென்றார்கள். என் தகப்பனார் வராததற்கு காரணம் அவருக்கு சித்தம் சரியில்லாததான் என்று தெரிந்தது. என்னுடைய கல்யாணத்திற்கு பிறகு அவர் அடிக்கடி, மைதிலி, உன்னை விற்றுவிட்டேன், உன்னை பலி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாராம். கடைசியில் இது சித்த பிரமையாகவே போய்விட்டதாம். இப்போது என்னை கண்டதும் அவருக்கு சட்டென்று பிரமை நீங்கிற்று. அறிவு தெளிந்தது. குழந்தாய், வந்து விட்டாயா என்று சொல்லி என்னை கட்டி கொண்டு அழுதார். அதற்கு பிறகு அவரும் வெகு காலம் உயிரோடு இருக்கவில்லை. 3 மாதத்திற்கெல்லாம் காலமானார். சென்னையிலேயே நான் வசிக்க தொடங்கினேன். உலகத்திலே பணத்திற்கு எவ்வளவு சக்தி உண்டென்பதை அறிந்து ஆச்சரியம் அடைந்தேன். நாங்கள் பசி கொணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது எங்களை எட்டி பாராத இஷ்டமித்திர பந்துக்கள் எல்லாம் இப்போது வந்து கும்பல் போட தொடங்கினார்கள். எனக்கு கல்யாணம் சீக்கிரம் பண்ணாததற்காக எங்களை சாதியை விட்டு தள்ள வேண்டும் என்று அப்போது சொன்னவர்கள் எல்லாம் இப்போது என்னிடம் பயபக்தியுடன் நடந்து கொண்டார்கள். என் மனத்திலே மட்டும் பழைய ஏக்கம், யாரையோ பார்க்க வேண்டும் என்ற தாபம் குடிக்கொண்டிருந்தது. கடைசியாக
என் இருதயநாதனை நான் இந்த ஜென்மத்தில் காணப்போவதில்லை என்றும் அது ஒரு வெறும் நிழல் மாத்திருந்தான் என்றும் தீர்மானித்தேன். வாழ்க்கை வேம்பிலும் கசப்பாகிவிட்டது. என்னுடைய சொத்துக்களையெல்லாம் என் சகோதரர்களுக்கும் தர்மங்களுக்கும் எழுதி வைத்துவிட்டு ஒரு நாள் தன்னந்தனியாக என் கணவருடைய கிராமத்தை அடைந்தேன். 3 நாள் அவர் வீட்டில் வசித்துவிட்டு 4ஆம் நாள் இரவு நடுநிசையில் கிளம்பி வந்து அதோ அந்த பாலத்தின் மேலிருந்து வெள்ளம் புரண்டோடிய நதியின் நடுவில் குதித்தேன். எத்தனையோ விபத்துக்கெல்லாம் தப்பிய என் உயிரை கடைசியில் தானாகவே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது. மைதிலி கதையை நிறுத்தினாள். அப்புறம் என்ன என்றேன். மரணத்திற்கு அப்புறம் என்ன? ஒன்றுமில்லை என்றாள். அப்படியானால் நீ யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அற்பாயுளில் மாண்டவர்களின் ஆவி இறந்த இடத்திலேயே உழவும் என்கிறார்களே, அதுதானோ என்னவோ. நான் பிடித்து கொண்டிருந்த அவளுடைய கரத்தை வலுவாக அமுக்கினேன். ஐயோ வலிக்கிறது என்று அவள் கதறினாள். பிறகு நான் சாவதானமாக, சரி மேலே கதையை சொல், ஷூட்டிங் எல்லாம் முடிந்து விஷத்தை கழித்துவிட்டு எல்லாரும் ஊருக்கு கிளம்பினர்களாக்கும் என்றேன். 1 நிமிஷம் மைதிலி திகைத்து விட்டாள். என் 2 கைகளையும் அமுக்கி பிடித்து கொண்டு, உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றாள். பிறகு சொல்கிறேன், முதலில் நீ உண்மையை சொல், உன் கதையில் எவ்வளவு வரை நிஜம் எவ்வளவு வரை நடிப்பு என்று கேட்டேன். மைதிலிக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. இந்த நடுநிசை வேளையில் பயங்கரமான இடி முழக்கங்களுக்கு மத்தியில் என் கதையை நீங்கள் கட்டாயம் நம்புவீர்கள் என்று எதிர்பார்த்தேன், அது பிரயோஜனப்படவில்லை என்றாள். நீ சொன்னதில் நிஜ கதையும் கொஞ்சம் கலந்துதான் இருந்தது. எதுவரையில் உன் கதை, எதுவரையில் டாக்கி கதை என்று தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றேன். என்னுடைய நிஜ கதையை சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்றும் ஒருவேளை பரிகாசம் செய்வீர்கள் என்றும் நினைத்தேன். நான் சொன்னதில் என் தகப்பனாரையும் குடும்பத்தையும் பற்றி சொன்னதெல்லாம் நிஜம். என்னை கிளம் மிராசுதாருக்கு விற்றதிலிருந்துதான் கதை. அதற்கு பதிலாக என்னை என் தகப்பனார் ஒரு டாக்கி முதலாளிக்கு விற்றார். 7000 ரூபாய் கிடைத்தது. எங்கள் குடும்பத்தின் தரித்திரம் தீர்ந்தது. ஆனால் என் தந்தை மட்டும் மனம் நொந்து போனார். என்னுடைய முதல் டாக்கி வெளியான சில காலத்துக்கெல்லாம் அவர் காலஞ்சென்றார். கதையில் நேர்ந்தது போலவே ஏற்கனவே எங்களை புறக்கணித்த பந்துக்கள் எல்லாம் இப்போது வந்து சூழ்ந்து கொண்டார்கள். என்னுடைய மாமா ஒருவர் பெரிதும் பணத்தாசை உண்டாக்கிவிட்டார். ஆகவே இன்னொரு டாக்கில் நான் நடிப்பதற்காக பேரம் நடந்தது. அப்பா இருந்து போன பின் நான் மனம் குன்றி போயிருந்தேன். ஒரே டாக்கியுடன் நிறுத்தி கொண்டு என்னை கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அவர் விருப்பத்திற்கு மாறாக மீண்டும் டாக்கியில் நடிக்க எனக்கு இஷ்டமில்லை என்றாலும் அம்மா மாமா இவர்களுடைய பிடிவாதத்துக்கு உட்பட வேண்டியதாக இருந்தது. 2வது டாக்கியின் கடைசி காட்சிகளே 2 நாளைக்கு முன்பு இங்கே தான் எடுத்து முடித்தார்கள். கதாநாயகி அதோ அந்த பாலத்திலிருந்து விழுந்துதான் இருந்து போகிறாள். ஷூட்டிங் முடிந்ததும் எல்லாரும் போய்விட்டார்கள். என்னுடைய தாயாருக்கு உடம்பு சரிப்படாமல் இருந்ததால் நாங்கள் மட்டும் அடுத்த கிராமத்தில் உள்ள ஜாகியிலேயே சில நாள் தங்கினோம். ஏற்கனவே எனக்கு உயிர் கசந்து போயிருந்தது. டாக்கி எடுக்கும்போது எந்தெந்த மாதிரி இஸ்திரி புருஷர்களுடெல்லாம் பழக வேண்டியிருக்கிறது என்பதை உங்களால் கற்பனை செய்யவே முடியாது. அம்மா, அவர்கள் மூஞ்சியும் முகரக்கட்டையும், டாக்கியில் வேஷம் போட்டு பார்த்தவர்களை அப்புறம் பார்க்க வேண்டியிராது. இன்னும் டாக்கி நட்சத்திரங்களின் முகத்தை பார்ப்பதற்கென்று பள்ளியிலிருந்து கொண்டு வருபவர்களை பற்றியோ கேட்க வேண்டியதில்லை. இதனால் எல்லாம் இது என்ன வாழ்வு என்று ஏக்கம் கொண்டிருந்தேன். முன்னமே இப்படி என்றால் இந்த டாக்கி முடிந்ததும் என் மனச்சோர்வு 100 மடங்கு அதிகமாயிற்று. இப்படி வேஷம் போட்டு பணம் சம்பாதித்து யாருக்காக உயிர் வாழ வேண்டும் என்று தோன்றியது. ஆகவே நேற்றிரவு நடுநிசைக்கு டாக்கியின் கதாநாயகி உயிரை விட்ட இடத்திலேயே நானும் உயிரை விடுவதென்று வந்தேன். பின்னே ஏன் தாமதித்தாய் என்று கேட்டேன். மதகிலிருந்து குதிக்க போன சமயம் மோட்டார் குழலின் சத்தம் கேட்டது. எக்காரணத்தினாலோ உடனே என் தைரியம் போய்விட்டது என்று கூறி மேலே பேசுவதற்கு தயங்கினாள். காரணம் நானே சொல்லிவிடட்டுமா? டாக்கியின் கதாநாயகியை போலவே உன்னுடைய உள்ளமும் உருவம் தெரியாத ஒருவரை தேடிக்கொண்டிருந்தது. அவர் அந்த மோட்டாரில் வருகிறார் என்று உன் இருதயத்தின் உள்ளே ஏதோ சொல்லிற்று இல்லையா என்றேன். மைதிலி கண்களில் அளவில்லா ஆச்சரியம் தோன்ற, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் மந்திரவாதியா என்றாள். மழை நன்றாய் விட்டுவிட்டது. ஆகாயத்தில் மேகங்கள் கலைந்து கொண்டிருந்தன. கீழ்வானம் சிறிது விழித்தது. வயல் மடைகளில் சலசல என்று ஜலப்பாயும் ஒலி கேட்டது. வானம் வெளிவாங்கிவிட்டது.
வா போகலாம் என்று சொல்லி எழுந்து நின்றேன். அவள் எழுந்திருக்கவில்லை. உன் இருதயம் சொன்னது சரி. மின்னல் வெளிச்சத்தில் இன்று உன்னை நான் முதல் தடவை பார்த்ததும் நிஜமாகவா? ஏற்கனவே என்னை நீங்கள் பார்த்ததில்லையா? என்னுடைய முதல் டாக்கியில் ஒருவேளை பார்த்திருப்பீர்கள், அதனால் அடையாளம் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்றல்லவா நினைத்தேன். நான் உன்னுடைய முதல் டாக்கிக்கு போகவில்லை. உன்னை அதற்கு முன்னல் பார்த்ததும் இல்லை. நீ தேடியது போலவே மனக்கண்ணுக்கு நன்கு தெரியாத ஒரு உருவத்தை நானும் தேடிக்கொண்டிருந்தேன். உன்னை பார்த்தவுடனே நான் தேடியவள் நீதான் என்று என் இருதயம் சொல்லி தெரிந்து கொண்டேன். மைதிலி எழுந்து நின்றாள். ஐயா, என்னை பரிகாசம் செய்கிறீர்களா? நிஜமாய் சொல்லுங்கள், நீங்கள் யார்? நான் சொன்னது டாக்கி கதை என்று உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நீங்கள் என்னை தேடியதாக சொன்னதெல்லாம் உண்மையா? அதுவும் ஒரு கதைதானா என்றாள். மைதிலி, என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரே ஒரு கதைதான் எழுதினேன். அதைத்தான் நீ சற்று முன்பு சொன்னாய். நானே கேட்டு மகிழ்கூச்செறியும்படி சொன்னாய் என்பதற்குள் மைதிலி அளவில்லா வியப்புடன், என்ன என்ன, நிஜமாகவா? நீங்கள் அந்த கதை எழுதியது என்றாள். ஆமாம், என்னுடைய நாவலின் கையெழுத்து பிரதியை ஒருவர் வாசிப்பதற்கு எடுத்துக்கொண்டு போனார். சில நாளைக்கெல்லாம் அவர் இந்தியாவை விட்டு மலாய் நாட்டுக்கு போய்விட்டார் என்று அறிந்தேன். போவதற்கு முன் அந்த அசட்டு கதையை உங்கள் முதலாளியிடம் அவர் விற்றுவிட்டு போயிருக்க வேண்டும். தமிழ் டாக்கைக்காரர்கள்தான் கதை ஏகப்பட்டால் போதுமென்று இருக்கிறார்களே. அசம்பாவிதங்கள் நிறைந்த அந்த கதை எனக்கே பிடிக்கவில்லைதான். ஆனால் அதில் ஒரு அம்சம் மட்டும் உண்மையானது, ஆகையால் எனக்கு பிடித்திருந்தது. என்னுடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கத்தையே தான் அந்த கதாநாயகியின் மூலம் நான் வெளியிட்டிருந்தேன். கதை எழுதிய போது என்னுடைய இருதய தோட்டம் பூர்த்தி பெறவில்லை. அதனால் கதாநாயகி உயிரை விட்டாள் என்று சோகமாய் கதையை முடித்திருந்தேன் என்றேன். பட்சி ஜாலங்கள் உதயரகம் பாடி சூரியுதத்தை வரவேற்கும் மனோகரமான காலை நேரத்தில் கார்காலத்தின் குளிர்ந்த காற்று மரக்கிளைகளின் மீது விளையாடி மழை துளிகளை உதிர்த்து கொண்டிருந்த கிராமாந்தரத்து சாலையில் நானும் மைதிலியும் கை கோத்து கொண்டு எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை தொடங்கினோம்.